இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 9th இங்கிலீஷ் நியூ புக்கில் ப்ரோஸ் 5 இருக்கு. இப்போ இந்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இமேஜினரியாக, அதாவது கற்பனையாக ஒரு விஷயத்தை மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா காலம் காலமாக தேடிட்டு இருக்கான். என்னது அப்படின்னா வாழ்க்கையினுடைய அருமருந்த, வாழ்க்கை முழுக்க தேடிட்டு தான் இருக்கான். ஆனால் அது வேதனையில் தான் முடியுது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அருமருந்து அப்படின்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. என்ன தேடினாங்க அப்படின்னு பார்த்தா டிவைன் அமிர்தா, அதாவது அமிர்தம். ஏன்னா அந்த அமிர்தத்தை குடித்தா அவங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும், அவங்க சாகவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான எலிக்சர், அதாவது உண்மையான அந்த அருமருந்து அப்படிங்கிறது அமிர்தம் கிடையாது. அது நம்மளுடைய கைகளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுவும் ஒரு பொதுவான விஷயம், எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது என்னது அப்படின்னா பிளைன் வாட்டர், வெறும் தண்ணி. அதுதான் உலகத்திலேயே இருக்கிற அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த இடம் எகிப்தில் இருக்கிற நைல் நதி பள்ளத்தாக்கில் இருந்து லிபியன் பாலைவனத்தை பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி. அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். அங்கே நின்று ஒரு பக்கம் பார்க்கும்போது கடல் மாதிரி மணல் வந்து குவியல் குவியலாக இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன செடியோ மரமோ எதுவுமே அங்கே இல்லை. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன உயிரினம் கூட அங்கே இல்லை. அப்படியே இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, அதாவது ரொம்பவும் வளமான மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இடமாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது உயிரினங்களும் செடி கொடிகளும் இருக்குது. இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட், ஒரு பக்கம் எதுவுமே இல்லை, இன்னொரு பக்கம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி உருவாச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி தான். அதாவது இந்த ரிவர் தன்னுடைய பிறப்பிடத்திலிருந்து, அதாவது எங்கே இருந்து உருவாகுதோ அங்கே இருந்து மெடிட்டேரியன் சீல வந்து கலக்குது. அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 2000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த சீல வந்து கலக்குது. அதாவது புவியியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைல் நதி பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மணல் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரிவர் நைல்னால தான் உருவானது. அந்த நைல் நதி கொண்டு வந்து சேர்த்த அந்த மண் தான் இந்த வேலியில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு புவியியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த நல்ல மணல் எல்லாமே கீழே கொண்டு வருது. எங்கே இருந்து அப்படின்னா உயரமான இடங்கள்ல இருந்து அபிசீனியாலையும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆப்ரிக்காவோட ரிமோட் ஏரியா, அதாவது அவுட்டர் பிளேஸில் இருந்தும் அந்த தண்ணி வந்து ஓடி வருது. இங்கே இருந்து தான் இந்த மணல் எல்லாமே வருது. அதே மாதிரி வெள்ளம் ஓடி வர வழிகளில் அங்கே இருந்து வர மண் எல்லாமே இங்கே படிஞ்சிட்டே வரும். ஸோ இப்படி தான் அந்த மணல் எல்லாமே இங்கே உருவாயிருக்கு. எகிப்தில் இந்த ரிவர்னால தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எகிப்து உருவாகிறதுக்கு இந்த ரிவர் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பண்டைய நாகரிகம் இங்கே தான் உருவாச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. இது இன்னும் நிலச்சிருக்கு. அது எப்படி அப்படின்னா இந்த தண்ணினால தான் உயிர்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு, நாகரிகமும் தொடர்ந்து அப்படியே நிலச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு ஒரு நாளும் பொய்க்காது, அதாவது எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் அது ரெகுலராக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டே இருக்குது. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், என்னால் இன்னமும் இந்த வாட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். இது ஒரு பொதுவான விஷயம், இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம். நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததும், அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த தண்ணி. இது பூமிக்கு மிகவும் தேவையானதாக இருக்குது. பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட் உடையது எது அப்படின்னா இந்த தண்ணி தான். அதாவது பூமியினுடைய வரலாற்றையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு சக்தி இந்த தண்ணிக்கு வந்து இருக்குது. அதாவது இது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தான். இந்த பூமி தான் ட்ராமா அப்படின்னா இதில் இந்த தண்ணிக்கு தான் முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுப்புற பகுதியில் தண்ணி தான் இந்த இடத்துக்கு
அழகு சேர்க்கிற மாதிரி வேற எதாலையும் அழகு சேர்க்க முடியாது. பாறைகளுக்கிடையே தண்ணீர் ஓடி வர அந்த சிறிய ஓடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலசலப்பு சத்தத்தோடு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம போகிற வழியில் சின்ன குளங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கால்நடைகளான ஆடு மாடு எல்லாமே அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ், அதாவது மழைநீரை சேகரிக்கக்கூடிய இடங்கள், குளமாகட்டும் ஏரியாகட்டும் தொட்டியாகட்டும், இது சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவே பொதுவான விஷயம். நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் ஒரு மறுக்க முடியாத ஒரு கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சரியாக பராமரிக்கிறது இல்லை. அந்த குளங்கள் ஏரியில் தண்ணி நிறைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த லெசனோட கண்டினியூவை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.